ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6:16. ராஜா தானியேலுவை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பிரியமானவர்களே, தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ மனுஷன். தனக்கு எதுவுமே இல்லாத பொழுதும் தன்னுடைய ஜெப வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை காத்து கொண்டவர். தனக்கு எல்லாமே வந்த பிறகும் அந்த பரிசுத்தமும், அந்த விசுவாசமும், அந்த வைராக்கியமும், அந்த ஜெபமும் விடாத ஒரு வாழ்க்கை தானியேல் வாழ்ந்தார். ஆனால் ஒரு முறை அப்படி வைராக்கியமாய் வாழ்ந்தது நிமித்தம் தானியேலுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. ஜெபிப்பதையே குற்றம் போல மாற்றி அந்த குற்றத்தை தானியேல் மேலே சுமத்தி தானியேலுவை பிடித்து சிங்க கபியில் போட்டு தானியேலுவை கொல்ல நினைத்த பொழுது தானியேலின் மேலே ஒரு பக்கம் ராஜாவுக்கு நல்ல மனது இருந்தாலும் சட்டத்தின்படி ஜனங்களுடைய வார்த்தையினாலே தானியேலை சிங்க கபியில் போட வேண்டிய சூழ்நிலைக்கு ராஜா தள்ளப்பட்ட போது, இனி ராஜாவினாலே தானியேலுவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று உணர்ந்த ராஜா சிங்க கபியில் போடப்பட்ட தானியேலுவை பார்த்து சொன்ன வார்த்தை, தானியேலுவே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். வசனம் சொல்லுது, அப்படியே அந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்க கபியில் விழுந்த தானியேலுவுக்கு எந்த தீங்கும் வராதபடி, சிங்கங்கள் தானியேலுவை நெருங்காதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார். தானியேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தானியேலுவை கைவிடவே இல்லை. இன்றைக்கு அவனுடைய பிள்ளைங்க, நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? இடைவிடாமல் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு பரிசுத்தமும் பக்தியும் விசுவாசமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி தப்புவிப்பார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் கேட்கிற நீங்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தும், ஊழியம் செய்து கொண்டிருந்தும், ஜெபித்து கொண்டிருந்தும், தேவனுக்காக வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தும் உங்கள் வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், வியாதிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? இது நிமித்தம் என் வாழ்க்கை எங்கே மடிந்து போய் விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே, நான் நம்பின ராஜாவும் என்னை கைவிட்டாரே, நான் நம்பினோர் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கள் என்ற நிலையில் இருக்கிறீங்களா? யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும், நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நிச்சயம் உங்களை தப்புவிப்பார், அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். தொடர்ந்து இடைவிடாமல் தேவனை ஆராதியுங்க, தேவனை துதியுங்க, தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுங்க. உங்கள் பரிசுத்தமும் பக்தியும் தேவ பயமும் நிறைந்த வாழ்க்கையில் நிலைத்துடுங்க. ஆண்டவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எத்தனை பாடு, பிரச்சனை, உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து நீர் நடத்துவதற்காக நன்றி ஐயா. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எந்த நிலையில் இருந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிறபடி பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதி சுகமாக்கப்படுவதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக, எல்லா கடினமான சூழ்நிலைகள் மாறுவதாக,
கசப்பான அனுபவங்கள் மாறுவதாக. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அவர்களை தப்புவிப்பார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.